நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த பத்து வருடங்களாகவே எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் எந்த நன்மையுமே நடக்கவில்லை என்று புலம்புகின்றனர் வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது அவர்களுக்கு கேது பதினொன்றாம் பாவகத்திலும் ராகு ஐந்தாம் பாவகத்திலும் இருந்து நன்மை மற்றும் தீமைகளை கலந்து கொடுக்கப் போகிறார் முதலில் நாம் நன்மைகளை பார்ப்போம் பதினொன்றாம் பாவகத்தில் கேது பகவான் இருந்து உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தற்போது போகிறது உங்களுடைய அபில ஆசைகள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் என அனைத்துமே தற்போது நிறைவேறும் நேரமாக உள்ளது பதினொன்றில் கேது பகவான் இருந்து அதிக தான தர்மங்களை செய்ய வைப்பார் அதே சமயம் ஆன்மீக பக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் திருச்செந்தூர் பழனி காசி ராமேஸ்வரம் போன்ற தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் நல்ல வாய்ப்பானது அவர்களுக்கு அமையும் இந்த ஐந்தாம் பாவகத்தில் ராகு ஏற்படுத்தும் பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் பதினொன்றாம் பாவகத்தில் உள்ள கேதுவின் வழியாக தீர்ப்பதே மிக அறிவாளித்தனம் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருந்து உங்களுடைய உடல் நிலையை சற்று அதிகம் பாதிப்பார்கள் உங்களுடைய தாய்க்கும் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியது வரலாம் ஏற்கனவே இது போன்ற மருத்துவ செலவுகள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவர் மாற்றம் மருத்துவ துறையில் மாற்றம் ஏற்படுவது ஏதேனும் வேறு மருத்துவத்தை அணுகி அதன் மூலம் சரியாவது இது போன்ற விஷயங்களை கேது பகவான் அளிப்பார் கடந்த சில மாதங்களாக இந்த விருச்சிகள் லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பந்தமான சில விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்ததால் அவர்கள் நகை அடகு வைப்பது அதே சமயம் லோன் எடுப்பது இது போன்ற பணம் கடன் வாங்குவது விஷயமாக இருந்துள்ளனர் தற்போது ராகு பகவான் உங்களுக்கு முடிவெடுப்பதில் பிரச்சனை மனம் சஞ்சலம் ஏதேனும் ஒரு வகையில் மன கஷ்டம் இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ஏற்கனவே பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தற்போது தீர்வதற்கான அமைப்பு வருகிறது அதே சமயம் உங்களுக்கு தேவையில்லாத கடன் நோய் பிரச்சனைகள் இந்த மாதிரி வழக்குகள் போன்ற பிரச்சனைகளும் தற்போது தீரும் இந்த பதினொன்றில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு நன்மையான அமைப்புகளை செய்வதாலும் ராகு பகவான் சில கெடுதலான அமைப்புகளை செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன ஷேர் மார்க்கெட் இது போன்ற பண விஷயங்களில் தற்போது நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே முன்கோபம் சிறிது வந்தாலும் கூட அவர்கள் அனைவரிடமும் பாசமாக நடந்து கொள்வார்கள் சில விஷயங்களை கோபமாக பேசிவிட்டாலும் கூட பிறகு அதற்காக நினைத்து மனம் வருத்தப்படும் அளவிற்கு நல்லவர்களாகவும் இருப்பார்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் காதலில் ஏற்படும் சில பிரச்சனைகள் தற்போது தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இதேபோல உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான சில நோய்கள் உபத்திரவங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் தற்போது ஆறாம் பாவகத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருந்து கொண்டு நோய்க்கடன் எதிரி வம்பு வழக்கு போன்றவற்றை அதிகப்படுத்தி கொண்டு உள்ளார் ஆனால் அவைகள் தீருவதற்கும் வழிகள் வந்து கொண்டே இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே விருச்சிக லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு உடல் பருமனாகி எடை கூடும் காலமாக உள்ளது அதனால் உணவு மற்றும் உடல் கட்டுப்பாட்டில் எக்ஸசைஸ் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டு நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாகவே இந்த விருச்சிக லக்னம் மற்றும் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அவ்வப்போது சென்று வருவது மிகவும் நற்பலன்களை வாரி வழங்கும் அவர்களுக்குள்ள தடைகளை நீக்கி பிணிகளை போக்கி அனைத்து நற்பலன்களையும் அளிக்க வல்ல இடம் அது ஜோதிட தகவல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட தேடலுக்கு நம்முடைய இந்த காண்டாக்ட் நம்பரை அணுகுங்கள் ஓம் நம சிவாய